ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தஸ் கிச்சனில் ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குயிக் ரீகேப், பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. வியூவர்ஸ், உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நாங்கள் வீடியோவில் தெளிவாக காட்டியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியில் வந்து நம்ம கொரியாண்டர் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் இது ரெண்டுமே ஆட் பண்ணாமல் எப்படி நம்மளோட பிரியாணி சுவையாக வருது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ் ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் இதுலேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் இதையே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அரிசி மட்டும் வந்து 2 to 3 hours பிஃபோர் நீங்கள் வந்து ஊற வச்சிடணும், அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா அழகாக வரும் உங்களுக்கு. ஸோ ஒரு பேனில் வந்து 4 to 5 teaspoons வரைக்கும் எண்ணெயை ஊற்றி நல்லா இதை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து அதில் போட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த வெங்காயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கறி மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், சிக்கன் மேரினேஷன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வதக்கின வெங்காயத்தை நம்ம வந்து ஏற்கனவே வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து இந்த நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வதங்கின வெங்காயத்தை சிக்கனில் வந்து ஆட் பண்ணுறீங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா அதே பேனில் 4 to 5 teaspoons வந்து ஆயில் போட்டு திரும்பவும் அதை வந்து ஹீட் பண்ண வைக்கிறீங்க. ஆயில் நல்லா சூடானதுமே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் வந்து 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம், ப்ளஸ் 3 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்க விடுங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சா, இதை வந்து நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஆனியன்ஸ் சிக்கனோட இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஆட் பண்ணது இல்லாமல் நம்ம வந்து 4 to 5 teaspoons வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1/2 cup தயிர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமனை வந்து ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருந்தோம், அதையும் இதில் ஆட் பண்ணுறோம்.
இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பைசிஸ் பட்டை லவங்க இலாச்சி இது எல்லாத்தையும் மேலே தூவி விட்டுரும். ஸோ இதெல்லாம் தூவி முடித்த உடனே இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ கிளறி விட்டதுக்கப்புறம் இப்படி வரும். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி இலையெல்லாம் மேலே நீங்கள் தூவி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து 2-3 இல்லை 4 ஹவர் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தண்ணியிலேயே வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மின்ட் லீவ்ஸ் அதாவது புதினா இலையை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ணலாம். இதை நல்லா கிளறி விடுங்க இந்த தண்ணியை. ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து இதை ஆட் பண்ண முடியும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான டைம் அரிசி ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணுறோம். இந்த அரிசி வந்து ஒரு 70% வரைக்கும் தான் வந்து குக் ஆகணும், அதாவது பாதியாக தான் குக் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து பிரியாணி வந்து தம் கொடுக்கும்போது அது கரெக்டாக பதமாக வரும். பாருங்கள், அரிசி இப்போது அரைவேக்காடம் வெந்துருச்சு. 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அரிசியை வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற போட்டிருக்கோம். ஸோ இந்த அரிசியை வந்து இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி செப்பரேட்டாக வச்சிடணும். மொத்த தண்ணியும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிகட்டிடணும். ஒரு பாத்திரத்தில் 2-3 ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றிருங்க. நெய் நல்லா சூடானதுமே நம்ம அந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். அந்த பாத்திரத்தை முழுக்க நல்லா ஈவனாக ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த ரைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து வீடியோவில் நாங்கள் தெளிவாக காட்டியிருக்கோம். ஸோ அதை பார்த்து பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். ரைஸ் வந்து உறைஞ்சிடாமல் அதை ஈக்குவலாக ஈவனாக வந்து பாத்திரம் முழுக்க அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் ரைஸ் வந்து உடையாது, குழையவும் செய்யாது. ஸோ அந்த மீதி இருக்கிற மசாலா தண்ணியை நம்ம இந்த மாதிரி ரைஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போது பிரியாணி கலர் பவுடர் எப்படி வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறத வந்து பார்க்கலாம்.
ஸோ சும்மா ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் இந்த பவுடர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற குரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி இலை, புதினா இலை, இது எல்லாத்தையும் மேலே வந்து நீங்கள் தூவி விட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோவில் வந்து நம்ம தம் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு தவால இந்த மாதிரி வைக்கணும் நீங்கள், ஓகேங்களா? ஆஸ் பர் த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணலாம் 20 நிமிஷத்துக்கு. பாருங்கள், நம்மளுடைய எம்மி ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கலாம். சுட சுட நம்மளுடைய எம்மி ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரம் தஸ் கிச்சன்.